அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதை பற்றியும் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இன்று 29/7/2021 பிளவு வருடம் ஆடி மாதம் 13ஆம் தேதி வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 12:15 முதல் 1:15 வரை, இமகண்டம் 6 முதல் 7:30 வரை, சூரிய உதயம் 6:02, சூரிய லக்னம் கடகம். மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேசம் ராசி நண்பர்களே, இன்று மிகவும் ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும். புதிய முயற்சிகள் நல்ல பலனை பெற்றுத்தரும். இன்று நீங்கள் புத்துணர்ச்சியுடன் இருக்க உறுதியான மனநிலையுடனும் காணப்படுவீங்க. இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை பணியிடச் சூழல் சாதகமானதாக இருக்கும். பணியில் தக்க நேரத்தில் பணிகளையும் முடித்து கொள்வீங்க. இன்று நீங்கள் ரொம்பவே உற்சாகத்துடனும் இருப்பீங்க. இன்று உங்களுடைய துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க. உறவின் நல்லிணக்கம் காரணமாக உங்கள் துணையும் மகிழ்ச்சி காண்பாங்க. இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். உங்கள் தேவையை விட அதிகமாக இருக்கும். உபரி பணம் சேமிக்கவும் முடியும். இன்று சிறந்த ஆரோக்கியமும் இருக்கும். இன்று உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும். உங்கள் ஆரோக்கியமும் பராமரிக்கப்படும். ரிஷபம் ராசி நண்பர்களே, அறிவார்ந்த திட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறையான அணுகுமுறை மூலம் நற்பலன்களையும் நீங்கள் காணலாம். கவனமுடன் பேசுவதால் சாதகமான பலன்களும் கிடைக்கும். அறிவுபூர்வமான சிந்திப்பதால் அதிக அளவு கவனம் செலுத்த வேண்டும். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை உங்கள் கீழ் பணிபுரிபவர்களிடம் நல்லுறவும் கொண்டிருப்பீங்க. உங்களின் நேர்மையான முயற்சிகளுக்கு மேல் அதிகாரிகளினுடைய அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்று உங்களுடைய துணியுடன் நகைச்சுவை போக்கில் நடந்து கொள்வீங்க. இதனால் உறவு பிணைப்பு வலுப்படும். இன்று உங்களுடைய நிதி நிலைமை சாதகமானதாக இருக்கும். சிறிய வகை கடன் மூலம் உங்கள் பண தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். உங்களின் உற்சாகம் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும். மிதுனம் ராசி நண்பர்களே, நகைச்சுவை அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலம் இன்றைய நாளை நீங்கள் இனிமையாக ஆக்கலாம். இதன் மூலம் பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள முடியும். பிரார்த்தனை மற்றும் வழிபாடுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய வகையிலும் இருக்குது. இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை பணியிடத்தில் திறமையாக பணியாற்ற திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது ரொம்பவே அவசியம். இந்த அணுகுமுறை மூலம் நீங்கள் வெற்றியும் காணலாம். இன்று சகஜமான அணுகுமுறை மூலம் உங்கள் துணியுடன் மகிழ்ச்சியான தருணங்களும் இருக்கும். அனைத்து விதத்திலும் நீங்கள் வெற்றி பெறலாம். இன்று உங்களுடைய நிதிநிலையில் பணம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் பங்கு வர்த்தகத்திற்கு இது சாதகமான நேரமாகவே இருக்குது. இதன் மூலம் நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறந்து காணப்படும். உங்களின் உற்சாகம் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். கடகம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு ரொம்பவே சாதகமான நாள். இதனை உண்மையாக்க நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். இன்று சில அசௌகரியங்கள் காணப்படும். முன்கூட்டி திட்டமிடுவதால் நன்மை விளையும். இன்று உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் போது தவறுகள் செய்ய வாய்ப்புகளும் இருக்குது. எனவே உங்கள் பணிகளை ஆற்றும் போது உங்களுக்கு அதிக அளவு கவனம் தேவை. பதட்டமான மனநிலை காரணமாக உங்கள் துணையுடனான நல்லிணக்கம் பாதிக்கப்படும். இத்தகைய எதிர்மறை உணர்வை தவிர்த்து உங்களின் மகிழ்ச்சியான சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். இன்று அதிகரிக்கும் செலவுகளால் கவலை ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. பணத்தை சிக்கனமாகவும் விவேகத்துடனும் கையாள்வது உங்களுக்கு உதவிகரமானதாகவும் இருக்கும். இன்று சளி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கான வாய்ப்புகளும் அறிகுறிகளும் இருக்குது. குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, நீங்கள் இன்று சிறிது மந்தமாக காணப்படுவீங்க. என்றாலுமே உங்கள் வழக்கமான பணிகளை நீங்கள் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம். இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நேரம் அல்ல. இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை தடைகள் மற்றும் ஏமாற்றங்கள் காரணமாக பணிகளில் உங்கள் திறமை பாதிக்கப்படும். சக பணியாளர்களுடன் சில பிரச்சனைகளும் காணப்படும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் சூடான வாக்குவாதங்கள் காரணமாக உங்கள் துணையுடனான நல்லிணக்கம் பாதிக்கப்படும். தேவையற்ற போக்குகளை விடுத்து மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும். இன்று உங்களுடைய நிதிநிலையில் தேவையற்ற செலவுகளால் பிரச்சனைகளும் ஏற்படும். உங்களுடைய செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். இன்று நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பது சிறிது கடினமாகவும் இருக்கும். முதுகுவலி மற்றும் இருமல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. கன்னிராசி நண்பர்களே,
உங்கள் தன்னம்பிக்கை காரணமாக நீங்கள் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி காண்பீங்க. அதிக முயற்சியின்றி உங்கள் செயல்களை மேற்கொள்வீங்க. புதிய வாய்ப்புகள் வருவதை கண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணமும் இருக்கும். உங்கள் பணிகளை விரைவாகவும் திறமையாகவும் முடிப்பீங்க. இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பயணம் மேற்கொள்வதன் மூலம் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையில் திருப்தி நிலையும். இன்று சிறந்த தருணங்களால் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வும் ஏற்படும். இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். உங்கள் வங்கி இருப்பும் உயரும். இன்று சிறந்த ஆரோக்கியத்தையும் பராமரிப்பீங்க. நீங்கள் ரொம்பவே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. துலாம் ராசி நண்பர்களே, இன்று அவ்வளவு சிறப்பான நாளாக இருக்காது. ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்புகளும் இருக்குது. இதன் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை இன்று அதிகப்படியான பணிகள் இருக்கும். பணியில் அதிக பொறுப்புகளை ஏற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு வாய்ப்புகளும் இருக்குது. இன்று உங்களிடம் அமைதியின்மை உணர்வும் இருக்கும். அதனை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீங்க. சிறந்த பலன்கள் காண அத்தகைய உணர்வை தவிர்த்துவிட வேண்டும். இன்று உங்களுடைய நிதிநிலையில் பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. பணத்தை கையாளும் போது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். பதட்டம் காரணமாக இன்று கால்வழி ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று உங்களை நீங்கள் ரொம்பவே உற்சாகத்துடன் வைத்து கொள்ள வேண்டும். எந்த எதிர்பார்ப்புமின்றி செயல்பட்டால் கட்டாயமாக வெற்றி கிடைக்கும். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை பணியிடச் சூழல் சாதகமற்றதாக தான் இருக்கும். சில அசௌகரியங்களும் காணப்படும். அதிக பணிகளும் இருக்கும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உறவில் நல்லிணக்கம் காண நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதன் மூலம் உறவில் பிணைப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை வீட்டு புறநமைப்பு மற்றும் வேலை காரணமாக உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக அளவு கவனம் தேவை. தோல் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. எனவே ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பராமரிக்க வேண்டும். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாளில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள். நீங்கள் சிறந்த மனநிலையுடனும் காணப்படுவீங்க. இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை நீங்கள் பணிகளை எளிதாகவும் மேற்கொள்ளலாம். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். உங்களின் நகைச்சுவை உணர்வை நிறைந்த வார்த்தைகளால் உங்கள் துணியை மகிழ்ச்சியடைய செய்யலாம். இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். இன்று உங்களுடைய நிதிநிலையில் இன்று பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையிலும் செலவு செய்யலாம். இன்று உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். நேர்மறை எண்ணம் உங்கள் நலனுக்கும் ஆரோக்கியத்திற்கும் ரொம்பவே உதவிகரமானதாகவும் இருக்கும். மகரம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது. உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெற நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். முன்கூட்டியே திட்டமிடுவதன் மூலம் சாதகமான பலன்களும் கிடைக்கும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் துணியுடன் வேறுபட்டு நடந்து கொண்டால் புரிந்துணர்வை வளர்க்க முடியாது. இதனால் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படும். இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை நிதி விஷயத்தில் பலன்கள் கலந்து காணப்படும். பண பரிவர்த்தனையின் போது கவனமாக இருக்க வேண்டும். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் இன்று கால்வழி ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்க தியானம் மேற்கொள்ள வேண்டும். கும்பம் ராசி நண்பர்களே, ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு மன ஆறுதலை அளிக்கும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும். அமைதியாக இருக்க வேண்டும். பணியிடத்தில் வளர்ச்சி கவலை அளிப்பதாக இருக்கும். இலக்குகளில் கவனம் செலுத்துவதன் மூலம் வெற்றி பெற முடியும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் அமைதியை மேற்கொண்டு உங்கள் துணையுடன் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய உறவில் அமைதியை பராமரிக்க முடியும். இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை கூடுதல் செலவுகளும் இருக்கலாம். சேமிப்பதற்கான ஆற்றலும் பெறுவதற்கு ரொம்பவே கடினமானதாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் இன்று கால்வழி பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. உடற்பயிற்சி சிறந்த பலனை அளிக்கக்கூடிய வகையிலும் இருக்குது. மீனம் ராசி நண்பர்களே, இன்று ஓரளவு பலன்கள் கிடைக்கும் நாள். இசை கேட்பது, தொண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வது போன்றவற்றின் மூலம் ஆறுதல் கிடைக்கும். ஆன்மீக ஈடுபாடும் மன அமைதியை பெற்றுத்தரும். பணியிடத்தில் திருப்தி குறைந்து காணப்படும். கொடுக்கப்பட்ட பணிகளை தாமதமின்றி மேற்கொள்ள திட்டமிட்டு செயல்பட வேண்டியது ரொம்பவே அவசியம்.
இன்று உங்களுடைய துணியிடம் உணர்ச்சி வசப்படுவீங்க. நல்ல புரிந்துணர்வு ஏற்பட இந்த உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். இன்று உங்களுடைய நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. கையில் குறைந்த அளவு பணமே காணப்படும். அது உங்கள் தேவைக்கே போதுமானதாகவும் இருக்காது. இன்று தலைவலி மற்றும் வயிற்று உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு. சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மரியாதை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.